காய்ஸ், வெல்கம் டு சிவில் டெக்ஸ். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிவில் டெக்ஸில் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஓரியன்டாக ஃபஸ்ட்டு டாபிக் வந்து சர்வைங் பார்க்க போகிறோம். சர்வைங்னா என்ன அப்படின்னா, ரெண்டு பாயிண்ட்ஸுக்கு இடையில் உள்ள ஒரு டிஸ்டன்ஸை நம்ம மெஷர் பண்ணுறோம். மேஜராக பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம டைப்ஸ் ஆஃப் சர்வைங் கிளாஸிஃபை பண்ணும்போது அதோடய சர்வைங் டைப்ஸ் வந்து பிளெயின் சர்வே அண்ட் ஜியோடிக் சர்வேன்னு பிரிக்கிறாங்க. ஜியோடிடிக் சர்வே, பிளெயின் சர்வேனா என்ன அப்படின்னா, பிளெயின் சர்வே வந்து ஒரு ரெண்டு பாயிண்ட்ஸுக்கு இடையில் உள்ள தூரத்தை வந்து அந்த டிஸ்டன்ஸை நீங்கள் வந்து ஒரு பிளேட்டாக, அதாவது ஒரு எம்டியாக கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா அது பிளெயின் சர்வே. அதுவே ரெண்டு இடைப்பட்ட உள்ள பாயிண்ட்ஸோட டிஸ்டன்ஸை வந்து நீங்கள் ஆஸ் யூஸ்வல் அது என்ன இருக்குதோ, அதில் மேடு பண்ணியிருந்தாலும் சரி, ஆப்ஸ்டக்கல்ஸ் இருந்தாலும் சரி, அதை அப்படியே கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா அது ஜியோடிக் சர்வே. என்ன கவர்ச்சர், என்ன இது வந்தாலும் சரி. இப்போது அக்யூரேசி டைப்ஸ் அந்த மாதிரி பார்க்கும்போது பிளெயின் சர்வே வந்து உங்களுக்கு லெஸ் அக்யூரஸியாக இருக்கும், அக்யூரேட் வந்து ரொம்ப கம்மியாக தான் வரும். ஜியோடிக் சர்வே மோர் அக்யூரஸியாக இருக்கும். ஆஸ் யூஸ்வல் நான் சொன்ன மாதிரி தான், சர்ஃபேஸ் ஏற்ற வந்து பிளெயினாக கன்சிடர் பண்ணலாம் பிளெயின் சர்வே, ஜியோடிக் சர்வே வந்து நீங்கள் அது எப்படி இருக்கோ அப்படியே எடுத்துக்கிறது. தேங்க்யூ.